பாகுபாடற்றவன் என்பதை மனித குலத்திற்கு உணரச் செய்த திருவிளையாடல்களில் ஒன்று திருப்பாணாழ்வார் வரலாறு. இவர் 12 ஆழ்வார்களில் 11வது ஆழ்வார். சோழ வளநாட்டில் திருச்சி உறையூருக்கு அருகில் உள்ள திருக்கோழி என்னும் கிராமத்தில் துன்மதியாண்டு கார்த்திகை திங்கள் தேய்பிரை த்விதியை புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் திருமாலின் திருமருவான ஸ்ரீவத்சத்தின் அம்சமாய் ஒரு கழனியில் நெற்கதிரில் திருப்பாணாழ்வார் அவதரித்தார். பிறவாது தோன்றிய இக்குழந்தையை பான் என்னும் இசைக்கருவியினால் இறைவனையும் மன்னனையும் பற்றி இனிமையான பாடல்களை பாடி கேட்போர் அனைவரையும் அகிலம் மறக்கச் செய்து வாழ்ந்த பாணர் தம்பதியினர் வளர்த்தனர். பாணர் என்று பெயரிடப்பட்ட இவர் உரிய காலத்தில் யாழ் இசைப்பதில் நன்கு தேறி திருமால் பெருமையையே இசைத்து வந்தார். திவ்ய தேசங்களில் தலையாயதாக விளங்கும் திருவரங்கம் காவிரி தாயின் கரையில் உள்ளதல்லவா? திருப்பாணாழ்வார் வாழ்ந்த காலத்தில் காவிரியின் மறுகரைக்கு, அதாவது அரங்கன் அருள் பாலிக்கும் திருத்தலத்திற்கு பாணரினத்தைச் சேர்ந்தவர்கள் வர அனுமதியில்லையாம். அதனால் தென் திருக்காவிரியின் தென்கரையிலேயே யாழும் கையுமாக திருவரங்கன் புகழிசைத்து பாடி அவனை வைகரையிலிருந்தே தொழுது வந்தார். ஒரு நாள் வழக்கம் போல் ஆழ்வார் தன்னை மறந்து அரங்கனை அந்தரங்கமாய் தரிசித்து கொண்டிருந்த வேளையில் திருவரங்கத்தின் அர்ச்சகர் லோகசாரங்க முனி என்பவர் திருவரங்கப் பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்வதற்காக காவிரியில் நீர் எடுக்க வந்தார். அப்பொழுது திருப்பாணாழ்வார் கரையில் நின்று கொண்டிருந்தார். பலமுறை அந்த அர்ச்சகர் அவரை விலகச் சொல்லியும் பக்தியில் மூழ்கி இருந்த திருப்பாணாழ்வார் அர்ச்சகர் அழைத்ததை அறியவில்லை. எனவே கோபம் கொண்ட அர்ச்சகர் ஒரு கல்லை எடுத்து மெல்ல திருப்பாணாழ்வார் மேல் எரிந்தார். அது பாணர் நெற்றியில் பட்டு இரத்தம் வழிந்தது. பாணர் கண்களை திறந்து பார்த்தார். அரங்கனுக்கு திருமஞ்சனம் கொண்டு செல்லும் இம்முனிவரின் கைங்கரியத்திற்கு தடங்கலாக இருந்துவிட்டோமே என்று வருந்தி விலகிச் சென்றார். பிறகு திருமஞ்சன தீர்த்தம் எடுத்துக்கொண்டு குடை சாமரம் மேளதாளங்களோடு கோவில் சன்னதிக்குச் சென்றார் சாரங்கர். அங்கே கண்ட காட்சி அவரை திடுக்கிடச் செய்தது. திருவரங்கனின் திருநெற்றியில், அதாவது எந்த இடத்தில் திருப்பாணாழ்வாருக்கு அடிபட்டதோ அந்த இடத்தில் இறைவனுக்கு இரத்தம் கசிந்தது. பெருமாளின் திருமுக மண்டலத்தில் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. லோகசாரங்கர் பெருமானின் நிலை கண்டு பதறினார். மிகுந்த மனபாரத்துடன் வீடு திரும்பினார். இரவு முழுவதும் தான் ஏதோ பெரிய பாவம் செய்துவிட்டதாய் பரிதவித்த அர்ச்சகரால் உறங்க முடியவில்லை. பாணரின் பக்தியையும் உயர்வையும் உணர்த்த விரும்பிய திருவரங்கப் பெருமாள் அன்று இரவே அர்ச்சகரின் கனவில் தோன்றி, திருப்பாணாழ்வாரை உன் தோளில் அவர் தாழ்ந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்ற எண்ணம் எள்ளளவும் இல்லாமல் ஏற்றிக்கொண்டு வா, இதுவே நீ செய்த பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று கூறினார். மறுநாள் காலையிலேயே திருப்பாணாழ்வாரிடம் சென்றார் அர்ச்சகர். நடந்தவற்றை கூறி அவரை தன் தோளில் ஏறி கொள்ளுமாறு பணிவுடன் வேண்டிக் கொண்டார். ஆனால் திருப்பாணாழ்வாரோ
தன் குலத்தை மனதில் கொண்டு லோகசாரங்கனின் தோளில் அமர மறுத்தார். பலமுறை அர்ச்சகர் வேண்டிக் கொண்ட போதும் தங்களது தோளில் நான் அமர்வது சரியாகாது என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டு அங்கிருந்து விலகவும் முயன்றார். கடைசியில் அர்ச்சகர், பாணரே, இது திருமால் ஆணை என்று கூறியதுதான் தாமதம். உடனே அவரும் ஒப்புக்கொள்ள அர்ச்சகர் அவரை தன் தோளின் மேல் தூக்கி வைத்து கொண்டு திருவரங்க கோயிலுக்குச் சென்றார். இதில் மிகச்சிறப்பு என்னவென்றால், திருமாலானை என்றவுடன் அடுத்த கணம் தோளேறினார் என்பதே. பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் அதிசயித்து போயினர். கோவில் கருவறைக்குள் நுழைந்ததும் தன் தோளில் இருந்து ஆழ்வாரை இறக்கிவிட்ட அர்ச்சகர் ஒரு ஓரமாக பணிவாக நின்று நடப்பதையெல்லாம் கவனித்தார். கோயிலில் முதல் முறையாக கால் வைத்த திருப்பாணாழ்வார் கருவறையில் அவர் முதன் முதலில் கண்டது இறைவனின் திருப்பாதம்தான். அவர் படிப்படியாக இறைவனின் திருவடி முதல் திருமுடி வரை ஒவ்வொன்றாக கண்குளிர தரிசித்தார். அத்துடன் அவர் நின்றுவிடவில்லை. தன் கண்ணால் கண்டு அனுபவித்த இன்பத்தை அவன் வடிவழகில் மயங்கி ஒவ்வொரு அழகையும் வர்ணித்து 10 பாசுரங்களில் பாடியுள்ளார். நான் கேட்கும் முன்பாகவே எனக்கு அருள் செய்த திருவரங்கத்தில் கண் வளரும் அப்பெருமானின் திருவடி தாமரைகள் தாமே வந்து என் கண்களுக்குள்ளே புகுந்தது போலிருந்தது என்று முதலில் அப்பெருமானின் திருவடிகள், பின் அப்பெருமானின் திருவரையில் சார்த்திய பீதாம்பரம், பிரம்மனை படைத்த அழகிய நாபிக்கமலம், அரங்கனின் திருவயிற்றில் அணிந்திருக்கும் உதரபந்தம் என்னும் திருவாபரணம், பிராட்டியும் முத்தாரமும் வீற்றிருக்கும் அந்த திருமார்பு, அண்ட பகிரண்டங்களையும் பூமியையும் 7 மலைகளையும் அமுது செய்தருளிய திருக்கழுத்து, அழகிய மணவாளனின் திருமுக மண்டலத்தில் விசாலமாக பறந்து காதளவு ஓடிய ஒளிவீசும் கண்கள், அவனுடைய இரத்தின ஆரமும் முத்து மாலையும் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லை காண முடியாத அந்த நீலமேனி அழகு, அதை எப்படி சொல்வேன், என் நெஞ்சு பூராவும் வியாபித்து விட்டதே என்கிறார். கடைசியில், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன், என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று முடிக்கிறார். இதன் பொருள், நீலமேக வண்ணன் ஆயர்குலத்தில் பிறந்த வெண்ணையுண்ட வாயன், அவன் என் நெஞ்சை கொள்ளை கொண்டான், அண்டங்களுக்கெல்லாம் தலைவனான அவன் திருவரங்கத்தில் அழகாக கண் வளர்பவன், உண்ண உண்ண தெவிட்டாத அமுதம் போன்ற அவனை கண்டு சேவித்த கண்கள் வேறெதையும் சேவிக்குமோ, ஆறா அமுதனான அவனுடைய அழகைக் கண்டு களித்த கண்கள் வேறு எதையும் கண்டு களிக்குமா என்று பொருள்பட 10 பாசுரத்தை பாடி முடித்தார். இந்த 10 பாசுரங்களும் அமலநாதிபிரான் என்னும் தலைப்போடு 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன் என்ற மனோபாவம் அவருடைய கண்ணும் கருத்தும் அரங்கனிடம் மட்டும்தான். அவர் தன்னை மறந்தார். இத்தனை காலமாக கோயிலுக்குள்ளே வந்து தரிசிக்க முடியாமல் இருந்ததால் அன்று அரங்கநாதரை மிக அருகிலிருந்து தரிசித்த ஆனந்த களிப்பில் தன்னையே இழந்தார். உன்னை கண்ணார கண்டபின் உன்னை கண்ட கண்கள் வேறெதையும் பார்க்க விரும்புமா என்று கேட்டவுடன் அரங்கன் திருப்பாணாழ்வாரை தன் மேனியோடு சேர்த்து கொண்டார். காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல் காய்ந்த இரும்பில் விழுந்த நீர் போல் ஆழ்வார் அரங்கனோடு ஐக்கியமானார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் இவர் பாடியுள்ளவை 10 பாசுரங்கள் மட்டுமே என்றாலும் அவை ஒவ்வொன்றுமே நல் மாணிக்கங்களாக விளங்குகிறது. தீண்டத்தகாதவர் என்று ஒதுக்கி வைத்த ஒருவரின் பக்திக்கு மெச்சி எம்பெருமான் அவருக்கு அளித்த சீரும் சிறப்பும் இவ்வுலகில் வேறு எவருக்கும் கிடைக்காத அரிய பாக்கியம். இறைவன் முன் எல்லோரும் ஒன்றே என்று இராமானுஜரின் கோட்பாட்டிற்கு திருப்பாணாழ்வார் வரலாறே மிகுந்த ஊக்கமாகவும் பலமாகவும் இருந்தது எனலாம். இவர் 50 ஆண்டுகள் வாழ்ந்து இறைவனடி சேர்ந்ததாக கூறப்படுகிறது.